நல்லா இல்லை ப்ரோ, ஃபன் ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இல்லை படம். பரவாயில்லப்பா, ரொம்ப எல்லாம் இல்லை எதிர்பார்த்தேன். ஓகே பரவாயில்ல, ஓகே பரவாயில்லா இருக்கு, நல்லா இல்லை ப்ரோ, கேவலமாக இருக்கு, சுமாராக இருக்கு ப்ரோ. இல்லை ரொம்ப எதிர்பார்த்துட்டு வர முடியாது, சும்மா ஜாலியாக வந்து ஜாலியாக போவோம், அவ்வளோதான். அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, ஃபுல்லாக காமெடி ப்ரோ, மொக்க ஆ நல்லா இருக்குல்ல, பார்க்கலாம் ஒன் டைம். கதையெல்லாம் பெருசாக இல்லை, பட் செம காமெடியாக இருக்கு. கதை இல்லை, அதான் பெரிய மைனஸாக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் சொதப்பி எடுத்திருக்காங்க. இல்லை என்ன, ஒரு 30 days கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்கு பாண்டிச்சேரியிலே முடிச்சிட்டாங்க, சாங்ஸ் எல்லாம் செட்டு போட்டே முடிச்சிட்டாங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லாததுனால மைனஸாக தெரியுது. சார் அவர் டான்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, பயங்கரமாக போட்டிருக்காரு. அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஹீரோயினால் ஆட முடியாமல் சைடில் ஆட விட்டுருக்காரு டேரக்டரு, அது பார்க்குறது நல்லாயிருக்கு. சில பஞ்சு டைலாக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சொதப்பிட்டாங்க, ஜவ்வா இழுத்த மாதிரி இருந்தது. இன்னொரு காலவர் படத்தை குறைச்சிருக்கலாம், படத்தை குறைச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக தோணியிருக்கும் படம். இல்லை ஆக்சுவலி இது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி எடுத்திருக்காங்க, அதில் தான் கொஞ்சம் டேரக்டர் சொதப்பியிருக்கார். கடைசியாக ஒரு சீன் வந்திருக்காரு டேரக்டரு, சொதப்பல் தான், கிளைமேக்ஸ் பிடிக்காது. சும்மா ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் வந்து படம் பார்த்துட்டு 2.5 மணி நேரம் மைண்டு ஃப்ரீ ஆக்கிட்டு போகிறதுக்கு ஓகே, என்டர்டைன்மெண்ட் தான். அதில் கதை இருக்கா கருத்து இருக்கான்லாம் பார்த்துட்டு வந்தால் அதெல்லாம் நடக்காது, காமெடி என்டர்டைனராக இருக்குது. ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கிளைமேக்ஸ் நல்ல காமெடியாக நல்லா இருக்குது. மியூசிக்கு கலக்கிட்டார் தமன், கதாநாயகி குலோப் ஜாமுன் ரசகுல்லா மாதிரி ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க. கே ஆக்டிங், எஸ்கே ஆக்டிங் நல்லா இருக்குது. எஸ்கே தான் வேறு லீக் போயிட்டார். என்னென்னா அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மாதிரி ஜானர் பண்ணிட்டு வராரு, டானு பிரின்ஸு டாக்டர்னு. ஸோ அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு கேட்குறோம், ஏன்னா வழக்கமான ஒரு ஜானரே பண்ணிட்டே இருக்கிறதுனால ரெஃப்ரெஷிங்காக எதுவுமே இல்லை, புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கிது. சுமாராக இருக்குது, காமெடி அங்கங்கே ஒர்க்காக இருக்குது, பல இடத்துல ஒர்க் ஆகலை. பிரேம்ஜி அங்கெல்லாம் கதையை விட்டு எங்கேயோ டைவர்ட் ஆச்சு, எங்கே போச்சு எங்கனே தெரியல, பட் ஓகேவா இருக்குது. தீபாவளிக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, தெலுங்கு மாதிரிலாம் தெரியல, தமிழ் படம் மாதிரி தான் தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஹீரோயின் புது படம் ஃபஸ்ட் படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, லிப்ஸிங்க் ஆகலை பட் எதிர்பார்க்க முடியாது ஃபஸ்ட் படத்தில், நல்லாயிருக்கு. தூக்கம் தான் வருது, ஃபன்னே ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ, காமெடி ட்ரை பண்ணிக்கிறாரு ப்ரோ, ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ, நல்லா இருக்கும். சரிங்க, ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் படம் சரியில்லை. முதுகலா வலிக்குது, போற எல்லா மியூசிக் டேட்டுமே மியூசிக் சூப்பரா போடுறாங்க ப்ரோ, என் மியூசிக் பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் தான் ப்ரோ, ரெண்டுமே கலந்து தான் ப்ரோ இருக்குது, தெலுங்கு ஆடியன்ஸை கேட்டால் தெரியும். தேங்க்யூ. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆனால் கடைசியில் பலன் கிடைக்கல, அவ்வளோ சொல்ல முடியாது. எல்லாம் அப்படியே ஃபுல்லாக காமெடியாக போனால் எப்படி இருக்கும், மொக்க பிளேடு போட்டு அறுக்கிற மாதிரியே இருக்குது, அவ்வளோதான். எஸ்கேப் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே, காமெடியே போகுது முல்லா படமே, மொக்க மொக்கையாக இருக்குது, நிறையா மொக்க இருக்குது. அதில் பிடிச்ச விஷயமா, பிடிச்ச விஷயம் படம் சும்மா வந்தது மட்டும்தான் பிடிச்ச விஷயம், அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதில் ஹீரோயின் நல்லா இருக்காங்க, அவங்க ஃபாரினர் போல் அது நல்லா இருக்குது. ஹீரோயின் மட்டும்தான் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பார்க்குறது அவ்வளோ, வேறு எதுவுமே இல்லை. வேலை நல்லா இருக்கு, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது, எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்குது, டான்ஸும் சூப்பராக இருக்குது. சத்யராஜ் பசுபதி நல்லா இருந்துச்சு, நல்லா சமயம் பண்ணியிருந்தாரு, சூப்பராக ஒரு கூட்டம் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். பிரேம்ஜி நல்லா பண்ணியிருந்தாரு, சத்யராஜ் மியூசிக்லாம் ஆல்ரெடி கேட்ட பாட்டு தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஃபார்முல நல்லா இருந்தது, புது கான்செப்ட் செம்மையாக இருக்கட்டும். அவன் தெலுங்கில் கன்வெர்ட் பண்ணும்போது தெலுங்கில் இன்னும் நல்லாவே இட்டான், படம் ஃபுல்லாக சீக்கிரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தீபாவளிக்கு இப்படி ஒரு படம் பார்த்ததே இல்லை, செம்ம காமெடியாக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது.